ஹாப்பி பர்த்டே தீபன் அண்ட் ரித்விக். இன்னைக்கு என்னோட சண்டையும் அண்ட் ஹஸ்பண்டையும் வந்து பர்த்டே. என்னோட சண்டை ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, அண்ட் என்னோட ரீ பர்த்டேன்னு கூட சொல்லலாம். எல்லா தாய்க்குமே வந்து அவங்களோட டெலிவரி வந்து அவங்களுக்கு இன்னொரு பிறப்பு மாதிரி தான். ஏன் அப்படி சொல்றேன், நான் வந்து நான் அந்த பெயினை வந்து அனுபவிச்சிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியுமே அவங்களுக்கு ரீபர்த்னு தான் அதை சொல்லணும். அண்ட் அந்த அந்த பெயினை வந்து வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாத்துக்குமே அம்மா தான். என் அம்மா வந்து என் கூட இருந்து என்னை பார்த்துட்டு என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. அப்பான்னு மட்டும் இல்லை, எப்பயுமே என்னை ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க. அண்ட் அம்மாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு ஒரு எண்டே இல்லை. இன்னும் நிறையாவே செஞ்சுருக்காங்க, பட் எல்லாத்தையும் சொல்ல இந்த ஒரு வீடியோ போதாது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியாகணும். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். எவ்வளவு பேருக்கு வந்து இப்படி கேரிங்கான ஹஸ்பண்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒன் ஜெம் ஆஃப் அ பர்சன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து அந்த கார்ட் வந்து அவருக்கு வந்து செட் ஆகுற ஒரு கார்ட் தான். அவ்வளவு கேர் பண்ணி பாத்துப்பாரு. அண்ட் எல்லாத்தையுமே வந்து எனக்கு தேவைக்கு அதிகமாவே செஞ்சிடுவாரு. பிரெக்னன்ட் டைம்ல மட்டும் இல்ல, அவர் நார்மலாவே அப்படிதான். ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் அப்பா இருக்க ஒரு குட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இந்த ஜோலியை கடந்து போறதுக்கு உடம்பு வலிமையை விட மன வலிமை வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்மளால வந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கையை கொடுத்தது என்னோட அக்கா தான். எனக்கு பிரெக்னன்சி எக்ஸசைஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி தந்தாங்க. அண்ட் பிரெக்னன்சியை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. பிளஸ் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. உங்க மூணு பேருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்ட இன்சை எல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் சொல்றது எல்லாமே செஞ்சு அண்ட் என்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு. அண்ட் இன்னுமே மூணு பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். என் ஆச்சி, அம்மம்மா, அப்புறம் அத்தைக்கு. அவங்க எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு தந்தாங்க. அடிக்கடி செஞ்சு தந்துட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று. ஸோ உங்க மூணு பேருக்கும் இந்த சமயத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே காய்ஸ், என் நன்றி பட்டியல நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் ஐ சீ யூ காய்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் மீ சுதர்ஷினி சைனிங் ஆஃப்.